அப்ப நீ அந்த டிவோர்ஸ் பேப்பர்ஸ்க்கு சைன் பண்ணிட்டியா? நான் தான் சொல்றேன்ல, எனக்கு விருப்பமே இல்லைனாலும் நான் விரும்பாத ஒரு விஷயத்த நான் செய்ய வேண்டியதாயிடுச்சு. எனக்கு அந்த பேப்பர்ஸ்ல சைன் பண்ணவே பிடிக்கல. இன்ஃபேக்ட் நான் லூத்ரா ஹவுஸ்க்கு போய் நான் கரண் கிட்ட ஏடகுடமா சொல்லான்னு முயற்சி பண்ணேன்னா, அவன் கிட்ட ரிஷப்க்கும் பிரீத்தாக்கும் அஃபேர் இருக்க முதல் நாள்ல இருந்தே ரிஷப் அவளை காதலிக்கிறான்னு சொன்னேன். ஆனா எனக்குதான் நேரம் சரியில்லை, அங்க எல்லாம் தலைகீழ மாறிடுச்சு. இப்ப ரிஷப்க்கும் பிரீத்தாக்கும் நிஜமா கல்யாணம் நடக்குது, அவன் நினைச்சதெல்லாம் நடக்குது. நீ நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்ல, நீ ரிஷப கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியா? எஸ் ஆர் நோ? நீ அது விரும்புறதா இருந்தா நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க ரெடி. ஏன்னா எனக்கு வேண்டியது நமக்கு சொந்தமானது நம்ம கிடைக்கணும். அந்த லூத்ராஸோடைய ப்ராப்பர்ட்டி, அந்த சொத்து எல்லாமே நமக்கு தான். அதை நமக்கு எப்ப கிடைக்கும் பிருத்வி? கிடைக்கும், அது எல்லாமே நமக்கு திரும்ப கிடைக்கும். அவங்களோடது எல்லாமே நமக்கு சொந்தமாகும். நீ வேணா பாரு, இந்த முறை லூத்ராஸ் உடஞ்சு போயிடுவாங்க. அதுவும் அவங்க மறுபடியும் ஒண்ணு சேர முடியாத அளவுக்கு உடஞ்சு போவாங்க. உன்னோட பிளான் என்ன? ரிஷப் கண்ணா, இங்க பாரு, நீ என் மேல கோவமா இல்லையே? பிளீஸ் என் மேல நீ கோவப்படாத. எனக்கு தெரியும், நான் உன்னை பெரிய பிரச்சனையில சிக்க வச்சிட்டேன். ரொம்ப பெரிய குழப்பம்தான் இது. இந்த கல்யாணத்தை நீ எனக்காக தான் பண்ணிக்கிற. ஆனா எனக்கு என்ன பண்றது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது கண்ணா. என்னால பிரீத்தவா அப்படியே விட்டுற முடியாதுப்பா, அவ என்னோட பொண்ணு. என்னால இதெல்லாம் தாங்க முடியல. அந்த பிரித்திவிற்கான சரியான பொறுக்கி அவனை மாதிரி யாரா இருந்தாலும் சரி, பிரீத்தா மேல எக்காரணத்தை கொண்டு எந்த பழியும் போட்டக்கூடாது. வாழ்க்கையில பிரீத்தா இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ள கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த குழந்தை, அது பிறக்க போற குழந்தை, அது என்ன தப்பு பண்ணுச்சு? அதுக்கு அப்பாவோட அன்பு கிடைக்கணும். ஒரு நல்ல அப்பாவோட அன்பு. இங்க பாருப்பா, பிரீத்தவை யாரும் குறை சொல்லிடக்கூடாது. நீங்க எதுக்கு உங்க மனசு இவ்வளவு பாரமாக்கிக்கிறீங்க? நான் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ல. நீங்க இந்த விஷயத்துல முன்னாடி என்கிட்ட சொன்னீங்க, நான் கேட்டுக்கிட்டேன், சம்மதமும் சொல்லிட்டேன். உங்க மனசுல என்ன ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த வீட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு புரியுது டாட். நான் உங்ககிட்ட சத்தியமா சொல்றேன், நான் பிரீத்தாவை முழுமையா பாதுகாப்பா வச்சுப்பேன். அதுவும் மனசார செய்வேன். இந்த வீட்டு கௌரவம், என் கௌரவம், நம்ம எல்லாருடைய கௌரவம், நீங்க எனக்கு கொடுத்துருக்கிற இந்த பொறுப்பை நான் கண்டிப்பா கடைப்பிடிப்பேன். தேங்க்யூப்பா, தேங்க்யூ. போலாமா? இந்த தடவை நான் வித்தியாசமா செய்ய போறேன். போன தடவை எனக்கும் பிரீத்தாவுக்கும் கல்யாணம் ஆக இருந்தப்ப அந்த கிரிக்கெட் பிளேயர் என்னை ஏமாத்தி என்ன மண்டபத்துல ரீப்ளேஸ் பண்ணிட்டான். அவன் அப்ப பிரீத்தாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். சோ இந்த தடவை மாப்பிள்ள சேஞ்ச் ஆக மாட்டான். இந்த முறை பொண்ணு சேஞ்ச் ஆகுற. ரைட். மாப்பிளையோட பூஜை முடிஞ்சது, அடுத்து பொண்ணை கூட்டிட்டு வாங்க. சரியா ஏரே.
அம்மா வாங்க, பிரீதாவை போய் கூட்டிட்டு வரலாம். எதுவும் இல்ல, ஐ மீன் அக்கா இங்க வந்துருவாங்க. ஆனா கல்யாண சம்பிரதாயங்கள் அக்கா செய்வாங்களான்னு தெரியல. எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, அக்கா பாட்டுக்கு கல்யாணத்துக்கு நடுவுல மண்டபத்தை விட்டு எந்திரிச்சு போகாம இருக்கணும். இல்ல ஸ்ருதி, மண்டபத்தை விட்டு எந்திரிச்சு போக மாட்டாங்க. அவங்களே கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க, போக மாட்டாங்க. எப்படி சம்மதிச்சாங்கன்னு தெரியும்ல, இதுக்கு அவங்க மனச கல்லாக்கிட்டு அவங்க சம்மதிச்சாங்க. என்னதான் சம்மதிச்சாலும் சம்மதிக்காத மாதிரிதான் இருக்கு. பிரீதா, நீ ரெடி ஆயிட்டியா? ரெடி ஆகலனா சீக்கிரம் ரெடி ஆயிடுமா? ஏன்னா நீ ஒரு மருமகளா மட்டும் இல்ல, நீ ஒரு அம்மாவாவும் கடமைய செய்யணும். இங்க பாரு பிரீதா, நான் உன்கிட்ட ஒண்ணு கேக்கட்டுமா? நீ என்ன உன்னோட அம்மாவா நினைக்கிறியா? என்ன அம்மாவா நினைக்கிறேன்னா, ஒரு அம்மாவா இப்ப நான் உன்கிட்ட ஒரு கேள்வியை கேட்கணும்னு நினைக்கிறேன். உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கா? இருக்குல்ல. அப்ப சரி, இங்க பாரு. ஒரு அம்மா தான் குழந்தை விஷயத்துல என்னைக்கும் தப்பு பண்ண மாட்டா. அதோட நான் உனக்கு இப்ப செய்யறது எல்லாமே நான் ரொம்ப யோசிச்சு எடுத்த முடிவுதாமா. இது உன்னோட நல்லதுக்கு தான் பிரீதா. இங்க பாருமா, என் மேல நம்பிக்கை வை. நான் என்னெல்லாம் செஞ்சிட்டு இருக்கேனோ அது எல்லாமே நல்லதுக்காக தாமா. அதனால நீ எனக்கு துணையா இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கறேன். என்னால ரொம்ப உறுதியா சொல்ல முடியும், உன்னுடைய வருங்காலம் ரொம்ப நல்லா இருக்கும். வாமா, முகூர்த்த நேரம் வேற நெருங்கிடுச்சு.